பிளஸ் வரிச்சலுகை கிடைக்கும் ஜிஎல்பி ரிஸ் நம்பிக்கை. 5000 ரூபாவில் வீடு கட்ட முடியுமா? சரத் பொன்சேகா நாடாளுமன்றில் கேள்வி. மக்கள் வீதிக்கு வந்தால் அமெரிக்காவுக்கு ஓடு வேண்டி வரும். குமார வெல்கம. நினைவு கூறும் நிகழ்வுகளை தடுத்து நிறுத்தினால் எமது மக்கள் மேலும் வீறு கொண்டு எழுவார்கள். செல்வம் அடிக்கல்நாதர். இந்திய மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட 3 வேளாண் சட்டங்களும் திரும்ப பெறுவதாக பிரதமர் மோடி அறிவிப்பு. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை பெற்றுக்கொள்வதற்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதற்காக முழுமையான வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல்பிஎஸ் என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்த நிபந்தனைகள் சம்பந்தமாக அடைந்துள்ள முன்னேற்றங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்பி பிளஸ் என்பது நன்கொடையல்ல, இது ஒரு உடன்படிக்கை. ஜிஎஸ்பி பிளஸ் ரத்து செய்யப்பட்டால் அதனால் அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படாது, நாட்டின் வறிய மக்களுக்கே நஷ்டம் ஏற்படும். எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கு ஜிஎஸ்பி பிளஸ் மிகப்பெரிய நிவாரணம். இந்த வரிச்சலுகையின் ஊடாக மீன் உற்பத்திகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை நீக்குவது சாதாரணமான கொள்கையல்ல. அந்த வரிச்சலுகை ரத்து செய்யப்பட மாட்டாது என்ற நம்பிக்கை உள்ளது. இது சம்பந்தமாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஜிஎஸ்பி பிளஸ் சம்பந்தப்பட்ட சகல தகவல்களும் பிரசல்ஸ்க்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நாட்டுக்கு முதலீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். முதலீடுகளை வரவழைக்க ஊக்குவிப்புகளை வழங்க வேண்டும். சுற்றுலாத்துறை அமைச்சரும் நானும் அடுத்த வாரம் ஐரோப்பிய நாடுகளின் அனைத்து தூதுவர்களையும் சந்தித்து பேசவுள்ளோம். சுற்றுலாத்துறை முன்னேற்ற விஷட முக்கியத்துவத்தை வழங்குமாறு கோரிக்கை விடுக்க உள்ளோம். புதிய விதத்திலான சுற்றுலா பயணிகள் தற்போது நாட்டுக்கு வருகின்றனர். இந்த பிரச்சினைகள் இருந்தாலும் நாட்டின் ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சியடையவில்லை. ஏற்றுமதிக்கான பெறுமதி சேர்க்கப்பட்டதை இதற்கு காரணமாக அமைந்தது எனவும் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல்பி குறிப்பிட்டுள்ளார். 2022 பாதத்தினூடாக பெருந்தோட்ட மக்கள் மீண்டும் ஒருமுறை அரசாங்கத்தினால் ஏமாற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபில்மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய சரத் பொன்சேகா, பெருந்தோட்ட மக்களுக்கு 100,000 வீடுகளை அமைப்பதற்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டினார். நாட்டில் இன்று ஒரு வீட்டை அமைக்க வேண்டுமானால் 1.5 லட்சமாவது தேவை. எனினும் அரசாங்கம் ஒதுக்கியுள்ள 500 மில்லியன் ரூபாவில் 100,000 வீடுகளை அமைக்க வேண்டுமானால் ஒரு வீட்டுக்கு 5,000 ரூபாவை செலவிட முடியும். தற்போதைய நிலையில் இந்த 5,000 ரூபாவில் மலசல கூடம் ஒன்றை கூட அமைக்க முடியாது என்று சரத் பொன்சேகா தெரிவித்தார். தேயிலை குழந்தை தொடர்பில் சிங்கள மக்கள் மத்தியில் தோற்றுப்பாடு இல்லை. எனினும் தமிழ் மக்கள் மத்தியில் தோற்ற தொழிலாளர்களின் பெருமதி உணரப்படுகின்றது. எனவே பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பில் பொய்யான தகவல்களையே பாதத்தில் காண முடிவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் எம்பிக்களின் எண்ணிக்கை முக்கியமல்ல, பெரும்பான்மை ஆதரவு என்பது முக்கியமல்ல. ஆனால் மக்கள் அணிதிரண்டு வீதிக்கு வந்தால் அனைத்தையும் சுருட்டிக்கொண்டு அமெரிக்காவுக்கு ஓட வேண்டி வரும் என நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தெரிவித்தார். 2022 வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் கருத்து தெரிவிக்கும் போது சற்று முன் இதனை தெரிவித்தார். முறையாக செயற்படாவிட்டால் தோல்வியை சந்திக்க நேரிடும் என்பதை ஐக்கிய மக்கள் சக்தியினர் அவர்களின் ஆர்ப்பாட்டத்தினூடாக அரசாங்கத்திற்கு கற்பித்துள்ளனர். மக்கள் எதிர்ப்பு எங்கிருந்து கிளம்பும் என்பது எங்களால் சரியாக குறிப்பிட முடியாது. அரசாங்கத்திடம் 150, 130, 140 பெரும்பான்மை இருக்கலாம். விமல் வீரவன்சு சென்றால் 135 இருக்கும். தயாஸ்ரீ ஜெயசேகர் சென்றால் 127 இருக்கலாம். 127 உறுப்பினர்களுக்கும் பார்க்க மக்களின் எதிர்ப்பு பலமானது. அவர்கள் அணிதிரளும் போது அனைத்தையும் சுருட்டிக்கொண்டு அமெரிக்காவுக்கு செல்ல நேரிடும். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் பொய்யான எப்சிஐடி ஒன்றை நியமித்து அப்போது எதிர்த்தரப்பிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை சிறைப்பிடித்தார்கள். அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவையும் சிறைப்பிடித்தார்கள். பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்தார்கள். சிறையில் இருக்கும்போது அவரை நானும் நேரில் சென்று சந்தித்திருந்தேன். ஆகவே அவரின் மனதில் கட்டாயம் வைராக்கியம் இருக்கும். இது எவ்வாறு இருப்பினும் நான் மைத்ரிபால சிறிசேனவிடமும் செல்லவில்லை, ரணில் விக்ரமசிங்கவிடமும் செல்லவில்லை. பணம் செலவானாலும் என் மீது தாக்கல் செய்யப்பட்ட சகல வழக்குகளையும் தைரியமாக எதிர்கொண்டேன். ஆனால் தற்போதுள்ளவர்கள் பயம் கொண்டவர்கள்.
தற்போதுள்ளவர்கள் வெளியில் சென்று ஒன்றை கூறுகின்றார்கள். மறுபுறம் போலீசார் கைது செய்ய வருகின்றார் என்கிறார்கள். பின்னர் வைத்தியசாலையில் சென்று அமர்ந்து கொள்கின்றார்கள். அப்படியானவர்களே தற்போது இருக்கின்றார்கள். பெயர் குறிப்பிட மாட்டேன், காரணம் எதிர்காலத்தில் அவர்கள் எனக்கு தேவைப்படலாம். மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு சாபம் விடுகின்றனர் என்றார். போரில் உயிர்நீத்த தமது உறவுகளை நினைவு கூறும் நிகழ்வுகளை அரசாங்கம் தொடர்ந்தும் தடுத்து நிறுத்தினால் எமது மக்கள் மேலும் வீறு கொண்டு எழுவார்கள் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கல்நாதன் சபையில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற வரவு செலவு திட்ட இரண்டாம் வாசிப்பு மீதான ஐந்தாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த மாதம் கார்த்திகை மாதம் என்பதால் நீதிமன்ற தடை உத்தரவுகளை வீடு வீடாக சென்று ஒவ்வொருவருக்கும் போலீசார் கொடுத்து வருகின்றனர். எமது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. போர் மௌனித்துவிட்டது. போரில் தனது இனம் மண்ணுக்காக மரணித்தவர்களை நினைவு கூறுவதற்கான வாய்ப்புகள் இன்று அரசாங்கம் தடுக்கின்றது. இவ்வாறு தடுப்பதன் மூலம் எதனை நீங்கள் சாதிக்கப் போகின்றீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். காய்ச்சல் இருமல் இருக்கும் சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என்று ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளி வலியுறுத்தினார். மாணவர்களின் கல்வி நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு பொதுமக்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இதற்கமைய மாணவர்களுக்கு கொரோனா வைரஸ் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அத்தோடு காய்ச்சல் இருமல் இருக்கும் சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என்று பெற்றோரிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இருமல் காய்ச்சல் இருப்பவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டாம் எனவும் அவர் அறிவுறுத்தினார். ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை கிடைக்கும், ஜிஎல்பிஎஸ் நம்பிக்கை. 5000 ரூபாவில் வீடு கட்ட முடியுமா? சரக்கோன்சிகா நாடாளுமன்றில் கேள்வி. மக்கள் வீதிக்கு வந்தால் அமெரிக்காவுக்கு ஓட வேண்டி வரும், குமார வெல்கம. நினைவு கூறும் நிகழ்வுகளை தடுத்து நிறுத்தினால் எமது மக்கள் மேலும் வீறு கொண்டு எழுவார்கள், செல்வம் அடிக்கல்நாதன். இந்திய மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட 3 வேளாண் சட்டங்களும் திரும்பப் பெறுவதாக பிரதமர் மோடி அறிவிப்பு.